Hi friends, Tnpsc 2022 அதாவது இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 6 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய ஓவரால் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 65 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம ஓவரால் பார்க்க போறோம். இதுல வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில எக்ஸ்பிளனேஷனும் சேர்த்து சொல்றேன். ஏன்னா யூனிட் 8 விட யூனிட் 9ல பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வேற வேற மெத்தட்ல வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ வர எக்ஸாம்லையும் இதுல வந்து ஒரு 2 to 3 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆனா கூட உங்களுக்கு வந்து கெயின் தான். ஸோ இதுல வந்து எல்லா க்வெஸ்சன்ஸும் மறக்காம பார்த்து முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, பின்வரும் கூற்றை ஆராய்க. சக்கி திட்டம் பெண்களுக்கானது. ஸோ சக்கி என்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெண்களுக்கான கொண்டு வந்த திட்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். பூர்ண சக்தி கேந்திரா பெண்களுக்கானது, இதுவும் வந்து கரெக்ட் தான். அடுத்து கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகளை எளிதாக்கும் திட்டம் பெண்களுக்கானது, இதுவும் வந்து கரெக்ட் தான். அதுக்கடுத்து நவ் யுவோக் திட்டம் பெண்களுக்கானது. ஸோ இந்த நவ் யுவோக் என்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்த திட்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் தர்றதுக்கான திட்டம். ஸோ இது வந்து பெண்களுக்கான திட்டம் கிடையாது. ஸோ இந்த பூர்ண சக்தி கேந்திரா, சக்கி, அதுக்கப்புறம் கிராம ஒருங்கிணைப்பு மற்றும் சேவைகள் எளிதாக்கும் திட்டம், இது எல்லாமே பெண்களுக்கானது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1, 2, 1, 3 தான். ஸோ இங்கிலீஷில் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சக்கி, பூர்ண சக்தி கேந்திரா, வில்லேஜ் கன்வர்ஜன்ஸ் அண்ட் ஃபெசிலிசேஷன் சர்வீஸ். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் டிஎன்எஸ்ஏபிசிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச், பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலிலிருந்து சரியான துறையை தெரிவு செய்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக 6 கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கரெக்டானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 துறையில் வந்து நிலையான மேலாண்மை என்றது கரெக்டு, நீர்வளங்கள் என்றது கரெக்டு, தொழிற்சாலை மாசுபடுத்துதல் இது வந்து கிடையாது, கடலோர பகுதி மேலாண்மை இதுவும் கரெக்டு, நிலையான வாழ்விடம் அறிவு மேலாண்மை இது எல்லாமே கரெக்டு. ஸோ இதை தவிர்த்து வேற என்னென்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா, இதை சொல்லியிருக்காங்க வாட்டர் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் உணவு மற்றும் அதாவது சாரி காடை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக 7 சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2 தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 7ல தேர்டு வந்து இந்த காடை பற்றி சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. அண்ட் 4th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா மேனேஜ்மெண்ட், கடல் சார்ந்து. 5th வந்து சஸ்டைனபிள் ஹேபிடேட். 6th வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஆற்றல் பற்றி சொல்கிறாங்க, எனர்ஜி எஃபிஷியன்சி, அதுலேயும் ரினியூபிள் எனர்ஜி, அப்புறம் சூரிய ஆற்றல் அதை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் 7th ஒன் பார்த்தீங்கன்னா நாலேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 4, 5, and 6, இதுதான் வந்து தமிழ்நாட்டோட கிளைமேட் சேஞ்சில் இருக்கிற 7 விஷயங்கள். அடுத்து பாருங்க, இது வந்து தமிழ்நாட்டோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து நம்ம இந்திய அளவில் எந்தெந்த இடத்துல இருக்குது, இதுதான் கேள்வி. ஸோ இது வந்து மொத்த தானியங்கள், மொத்த தானியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8வது இடத்துல வந்து இருக்கும். அடுத்து எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வித்துக்களில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கும். அடுத்து நெல், நெல் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் வந்து இருக்கும். அதுக்கடுத்து கரும்பு, கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா 3வது இடத்துல வந்து இருக்கும். திடமான தானியங்கள், திடமான தானியங்களில் 4வது இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, இதை வந்து பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடாக பின்னாடியும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ டோட்டல் பல்சஸ் 8th பிளேஸ், டோட்டல் ஆயில் சீட்ஸ், ஆயில் சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1st பிளேஸ் நம்ம, ரைஸில் வந்து செகண்டு, சுகர் கேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd வந்து இருக்கும். கோர்ஸ் செரல்ஸில் வந்து 4th பிளேஸ். ஸோ ஆப்ஷன் ஏ 5, 1, 2, 3, 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடியும் இது ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் வந்து வருது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. இடம் சார்ந்த, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புவியியல் அமைப்பு, தமிழ்நாடு ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதனுடைய நோக்கங்கள் ரிலேட்டடாக இந்த க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன இவங்களுடைய நோக்கங்கள் கொண்டு செயல்படுறாங்க பாருங்க. இடம் சார்ந்த மற்றும் இடம் சாராத தரவுகளை தடையின்றி இணைப்பதன் மூலம் முடிவெடுப்பதை நிர்வகிப்பதற்கான ஒரு கருவியாகும்.
ஸோ இவங்க வந்து இந்த இடம் சார்ந்த இடம் சாராத தரவுகளை இணைக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட ஜிஏஎஸ் தகவல்களில் ஏற்படும் தவறுகளை தவிர்க்க. ஸோ வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், அதுல உள்ள தவறுகளை தான் வந்து தவிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் வேளாண் நில உடைமைகளை கண்காணிக்க, இதை வந்து இவங்க வந்து பண்றது கிடையாது. இந்த தமிழ்நாடு ஜிஏஎஸ்ல இது வந்து கிடையாது. ஜிஏஎஸ்க்காக ஒரு பொது மாதிரியை உருவாக்குதல், ஸோ இதை வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1, 2, and 4. ஸோ இவங்க வந்து ஸ்பேஷியல் அண்ட் நான் ஸ்பேஷியல் டேட்டா யூஸ் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணுறாங்க. ஜிஏஎஸ்ல அக்யூரசி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, ஜென்ரிக் மாடல் வந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்து பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் டேஷ் ஆகும். ஸோ இது வந்து என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த்துக்காக திட்டம் வந்து வாழ்வொழி திட்டம். இது வந்து 1999 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி நலமான தமிழகம், இந்த திட்டமும் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2010 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆகாத டிசீசஸ், அதாவது டயபிட்டிஸ் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி டிசீசஸ் தான் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து வாழ்வொழி திட்டம் தான், வாழ்வொழி ஸ்கீம் தான், ஸ்கூல் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஹெல்த். ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் ஸ்டடிஸ் ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு இது வந்து தெரியவே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து 40 கிளாஸஸ் வந்து, அதாவது 40 கிளாஸஸ் கிடையாது, 40 டாபிக்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பர்டிகுலராக உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து படிப்பீங்க, அதுதான் நிறைய இடத்துல மிஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்த்து இந்த டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து தரது, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கிற ஜென்ரல் ஸ்டடி சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 சப்ஜெக்ட்ஸ். இப்போ சயின்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படின்னு பிரித்தா கிட்டத்தட்ட 11 சப்ஜெக்ட்ஸ் கிட்டே வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 40 டாபிக்ஸ் எடுத்து தரும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாம் பேஸ்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஜாயின் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லியும் இப்போதிலேருந்து நமக்கு ஒரு 10 டேஸ் கிட்ட இருக்கு, டெய்லியும் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டவற்றை கருத்தில் கொள்ளவும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி, இந்திய உணவு மற்றும் வேளாண் அமைப்பு தமிழகத்தை சிறந்த வேளாண் மாநிலமாக தெரிவு செய்துள்ளது. அதன் காரணங்களில் சில மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டியலிலிருந்து சரியான விடையை குறியீடுகளை பயன்படுத்தி காண்க. ஸோ தமிழ்நாடு வந்து வேளாண்மையில சிறந்த மாநிலமா இருக்க காரணம் என்ன அப்படின்னு, ஒருங்கிணைந்த வேளாண்மை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒருங்கிணைந்த வேளாண்மை கலெக்டிவ் ஃபார்மிங் என்றது ரொம்ப ஃபேமஸ். 100% மானியத்துடன் கூடிய நுண்பாசனம், ஸோ இதுவும் வந்து இருக்கு. மைக்ரோ இரிகேஷன் 100% சப்சிடி மூலமா. அதுக்கடுத்து உழவன் மொபைல் செயலி, இதுவும் விவசாயிகள்ட்ட அதிகமாக கொண்டு போகிறாங்க மொபைல் ஆப். ஸோ இது மூலமாகவும் நம்ம வந்து ஃபேமஸாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்க, சோலார் பம்ப் செட் அமைத்தல். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இந்த சோலார் பவர் வந்து அதிகம்தான். ஸோ இதுவும் காரணம்தான். அடுத்து 5 வந்து இயற்கை வேளாண்மை, இது வந்து கிடையாது. ஸோ இதனால வந்து தமிழ்நாடு வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த 4 தான் ரீசன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1, 2, 3, and 4. ஸோ கலெக்டிவ் ஃபார்மிங், மைக்ரோ இரிகேஷன், உழவன் மொபைல், சோலார் பம்ப் பவர் பம்ப் செட். அடுத்து இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து நிறைய எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அட்டல் மறுசீரமைப்பு மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான குழு, தமிழ்நாட்டின் அம்ருத் குழுவின் நோக்கு. ஸோ இந்த அம்ருத் ஸ்கீம் வந்து, இல்லை அம்ருத் ஸ்கீம் வந்து ஓவரால் இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம். இதில் தமிழ்நாடு வந்து மெயினாக வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிகள் தருவது, ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் சர்வீசஸ். ஸோ அம்ருத் ஸ்கீம்னாலே அதுதான். இதனோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா, அட்டல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்டு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஒரு அர்பன் ஏரியாவை வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி, பார்க்கு, அதாவது பேசிக்கான விஷயம் தான் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த திட்டத்தோடைய நோக்கம்.
அடுத்து பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இது வந்து யாரும் பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை ஏன் நெய்வேலியில் நிறுவினார்? ஸோ நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் லிக்னைட் வந்து அங்கே வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும், அதனால தான் நம்ம வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்றது அங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம். ஸோ லிக்னைட் வந்து அங்கே அதிகமாக கிடைக்குது. அடுத்து பின்வரும் நூற்றில் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் எது? ஸோ இது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா அதாவது டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசின், இதனுடைய நோக்கம் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா உணவு கலப்பட தடுப்பு. ஸோ உணவில் வந்து தேவையில்லாத விஷயம்தான் வந்து கலப்படம் ஆகுதுல, அதை வந்து தடுக்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறாங்க. நோய் தடுப்பு இம்யூனிசேஷன் இந்த வேக்சின்ஸ் இதெல்லாம் போட்டு. தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதாரம் மேம்பாடு, ஸோ இண்டஸ்ட்ரீஸை தான் வந்து ஹைஜீனாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3 and 4 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை, அதாவது வேர்ல்ட் பேகிஸ் பிக், நமக்கு தெரியும் சுகர் கேன் அதுலேருந்து தான் வந்து பேப்பர் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. காகித தயாரிப்பு நிறுவனம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டோட வேர்ல்டு பிக்கஸ்ட் பேகிஸ் வேஸ்ட் மில்ஸ் சிச்சுவேட்டட். அடுத்து இதில் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுறது எதுன்னு கேட்குறாங்க. சென்னை வந்து வாகன உதிரி பாகங்கள், அதாவது ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் வந்து ஃபேமஸ், அதே மாதிரி இந்த மாதிரி ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபேமஸ், அதனால தான் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சென்னையை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய எலக்ட்ரானிக் அதுக்கான மேனுஃபேக்சரிங் சின்ன சின்னதாக அந்த பொருட்கள் உற்பத்தி தான் சென்னையில் வந்து அதிகம். ஸோ இது ஒன்று தான் கரெக்டு. மற்றதெல்லாம் பாருங்கள், ஈரோட் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து என்ன ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது ஈரோடு பொறுத்த வரைக்கும் இந்த விசைத்தறி மஞ்சள், அதாவது டர்மரிக் பவர்லூம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேமஸ். சிவகாசி பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இந்த ஃபயர் ஒர்க்ஸு பிரிண்டிங்கு சேஃப்டி மேட்சஸ் இதெல்லாம் வந்து ஃபேமஸ். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது பாருங்கள் பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ், அதாவது கோழி பண்ணைகள் பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபேமஸ்னா நாமக்கல்ல தான் அது வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுக்கடுத்து லெதர் பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா ஆம்பூர், வாணியம்பாடி, ராணிப்பேட் இங்கே தான் வந்து லெதர் வந்து ஃபேமஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததும் பாருங்கள், இது ரிலேட்டடாகவே கொடுத்துருக்காங்க. திருப்பூர் பொறுத்த வரைக்கும் பின்னலாடை நகரம். அதுக்கப்புறம் கரூர் பொறுத்த வரைக்கும் வீட்டு ஜவுளிகள். ஈரோடு பொறுத்த வரைக்கும் துணி சந்தை. சென்னை சர்வதேச தோல் கண்காட்சி. தூத்துக்குடி தான் தமிழகத்தின் நுழைவு வாயில். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4, 5, 1, 3, 2 தான். ஸோ திருப்பூர் பொறுத்த வரைக்கும் நிட்டிங் சிட்டின்னு நம்ம சொல்கிறோம், ஏன்னா அங்கே நிறைய இந்த உள்ளாடைகள் அதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆகுது. கரூர் பொறுத்த வரைக்கும் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். ஈரோடு பொறுத்த வரைக்கும் கிளாத் மார்க்கெட். சென்னை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் இங்கே தான் நடக்குது. தூத்துக்குடி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு, அங்கே வந்து நிறைய இந்த போர்ட்டு அதுக்கப்புறம் உப்பு ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் டேஷ் ஆகும். ஸோ தமிழ்நாட்டில் கனநீர் திட்டம் ஹெவி வாட்டர் ப்ராஜெக்ட் எங்கே வந்து நடக்குது பார்த்தீங்கன்னா எங்கே போர்ட் இருக்கோ அங்கே தான் இந்த வாட்டர் ப்ராஜெக்ட் எல்லாமே நடக்கும். ஸோ தூத்துக்குடியில் தான். அடுத்து தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும்
ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது. ஸோ தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பியூரோ யாருடைய வழிகாட்டுதல் படி எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலீடு திட்டங்களை கவர. ஸோ இண்டஸ்ட்ரீஸ்னாலே மேக்ஸிமம் இந்த எஃப்டிஐ அதெல்லாம் வந்து கவர்றதுக்காக தான் வந்து இருப்பாங்க. அடுத்து பின்வரும் கூற்றை கவனி, இதுவும் பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த அம்ருத் திட்டம்லேருந்து கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்கன்னு. அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து கரெக்டு தான். சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது, இதுவும் வந்து கரெக்டு தான். அதுக்கப்புறம் எல்லா மாநிலங்களின் தலைநகரமும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது, இன்னும் சேர்க்கலை, இது வந்து தவறு. நீர் வழங்கல் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை. ஆல்ரெடி அம்ருத் திட்டம் பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், ரோடு வாட்டர் இதெல்லாம் பேசிக்காக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து சேர்க்கப்படவில்லை சொல்லியிருக்காங்க, அதனால இதுவும் தவறு, சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1 and 2 தான். அடுத்து, அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் ரிசர்வ் சென்டர் ஃபார் விமன், அதாவது மாநில பெண்கள் வள மையம். ஸோ எல்லா பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்கான பணி செய்யும் நல அமைப்பு நம்ம இதில் வந்து ஸ்டேட் ரிசர்வ் சென்டர் ஃபார் விமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க, இதுவும் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் பேஸ்டாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திருச்சி பொறுத்த வரைக்கும் அங்கே தான் வந்து பெல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கரூரில் வந்து இந்த பேப்பர் ஆலை வந்து இருக்குது, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். அதுக்கப்புறம் சேலம் ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா ஆஃப் லிமிடெட். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த வெட் கிரைண்டர் ஜிஐ டேக் வந்து பெற்றிருக்கு. தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் ரசாயன உற்பத்தி கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 34251. அடுத்து, புதுவாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? ஸோ புதுவாழ்வு திட்டம் இது வந்து எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, வறுமையை ஒழிக்கிறதுக்காக தான், வறுமையை ஒழித்தல். அடுத்து, தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் தொடங்கப்பட்டதன் நோக்கம். ஸோ தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஆர்குமெண்டேஷன் மிஷன் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அருகி வரும் நீர்வளங்களை மக்கள் பெருமளவில் நன்மை அடையும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது. ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸை மக்களுக்கு தேவையான இதில் பெனிஃபிட் அடையிற அளவுக்கு வந்து மேக்சிமமாக கொண்டு போகிறது. அதுக்காக தான் தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஆகுமெண்டேஷன் மிஷன் தொடங்கியிருக்காங்க. அடுத்து, இது வந்து ஹெச்டிஐ ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ இது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி வந்து ரிவிஷன் கிளாஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இதில் வந்து பாருங்கள், இது வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்துடலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து 1990s ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜிடிஐ பொறுத்த வரைக்கும் 1995 ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து, ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ், ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து 1997. அப்புறம் எம்டிஜி மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2000. இதுக்கப்புறம் தான் வந்து எஸ்டிஜின்னு மாறி இருக்கும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 4321. ஸோ இதை அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் கட்டம் எத்தனை கிலோமீட்டர் கொண்டது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 வந்து 45 கிலோமீட்டர் கொண்டது மெட்ரோ ரயில். அடுத்து, ஐஎஸ்ஆர்ஓ பள்ளி குழந்தைகளுக்காக ஏற்படுத்திய சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா இளம் விஞ்ஞானிகளுக்கான நிகழ்ச்சி. இதில் இருந்தால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆகி ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கூட கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து, மனித மேம்பாடு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்நாள்னு வரும். ஸோ தமிழில் கொஞ்சம் டவுட் ஆனிச்சுன்னா இங்கிலீஷில் ஒரு தடவை படிச்சு பாருங்க. இவங்க வந்து எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதுக்கப்புறம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதை பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஏ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யூஎன்டிபி. அடுத்து, பின்வருவனவற்றில் தமிழக அரசு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறையின் செயல்பாடுகள் எது? ஸோ ஃபுட் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அழகு சாதன பொருட்கள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல் இது வந்து உண்டு, அலோபதி மருந்துகள் உற்பத்திக்கு உரிமம் அளித்தல். ஸோ அழகு சாதனம் அலோபதி, அப்புறம் இரத்த சேமிப்பு மையத்திற்கு ஒப்புதல் அளித்தல் இதுவும் உண்டு, அதுக்கப்புறம் ஆய்வகங்களுக்கு ஒப்புதல் மற்றும் உரிமம் அளித்தல். ஸோ அந்த லேபுக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கறது இதுவும் உண்டு.
ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த ஃபுட் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதோ, இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஹரியானாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டில் இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. ஸோ இது வந்து கரெக்டு. அடுத்து 2000 குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளதால் தர்மபுரியில் பேட்டி பச்சோ பேட்டி பதோ திட்டம் துவங்கப்பட்டது. ஸோ இது வந்து தவறு. ஏன்னா வந்து கடலூர்ல தான் துவங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க, மறுபடியும் தர்மபுரியில துவங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து தவறு. அதுக்கடுத்து 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 943/1000 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்பதாகும். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. 2011 குழந்தை பாலின விகிதம் தர்மபுரியில் 647/1000 ஆக இருக்கிறது. இதுவும் வந்து தவறு. ஸோ 1 & 3 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ தமிழ்நாட்டோடைய சென்சஸ் வந்து 2011 நம்ம புக்கிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழக முன்னணியில் உள்ளது. ஸோ எந்த பயிரை தவிர பார்த்தீங்கன்னா காதமம். ஸோ இதை தவிர்த்து தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஃபேமஸ் தான். பனானா, தோட்டப்பயிர்கள், தேங்காய், இது எல்லா உற்பத்திலையுமே நம்ம வந்து மேக்சிமம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் இருக்கும். இதை தவிர்த்து மக்காச்சோளம், அப்புறம் பருத்தி உற்பத்தி, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தான். கோகோனட்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கும். அடுத்து ஹேமடைட் வகை இரும்பு தாதுக்களில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவிகிதம் என்ன. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமடைட்ல வந்து அயனோட இது வந்து 60% to 70% வந்து இருக்கு. அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துகிறது. ஸோ இது வந்து என்ன சட்டம் பார்த்தீங்கன்னா 103வது சட்டம். ஸோ ரிசர்வேஷன் பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழக சமூக நலவாரியம், இதை பற்றி கேள்வி. இது வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து உண்மை கேட்குறாங்க. 1954 உருவாக்கப்பட்டது. இது வந்து கரெக்டு. பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இதுவும் கரெக்டு. எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை வந்து எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பெண்கள் குழந்தைகள், அதுக்கப்புறம் வயதானவர்கள், இவங்க எல்லாருக்கான திட்டங்களையும் இவங்க தான் வந்து ஏற்படுத்தி தராங்க, உருவாக்கி தராங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து தமிழக சமூக நலவாரியம் பற்றி கரெக்டான விடைதான். 1, 2, 1, 3. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12வது வகுப்பு பொது தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருதும் விருது டேஷாகும். இது ஆல்ரெடி யூனிட் 8 பார்த்தோம், அண்ணல் காந்தி நினைவு விருது. 12th ஸ்டாண்டர்டில் டாப்ல வர ஸ்டூடெண்ட்டுக்கு. தமிழக அரசின் முதல் மனித வள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது. ஸோ எந்த இயர்ல தமிழ்நாட்டில் ஹெச்டிஐ வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா 2003 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிஐசிஇஎல் பூங்கா என்பது, இது வந்து ஒரு பயோ பார்க், உயிரி பூங்கா. அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தை சென்னையின் நுழைவு வாயில் என்று ஏன் அழைக்கலாம். ஸோ இதை வந்து ஏன் அழைக்கலாம் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து தலைநகருக்கு செல்லும் நுழைவாயிலாக இருப்பதால். அடுத்து சிஎன் அண்ணாதுரை முதல் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு 1967 to 1969 வரைக்கும் இருந்திருப்பாரு. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில ஜாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1901 சத்ரியா ஸ்டேட்டஸ். அடுத்து ஃபுல்லாக வந்து இந்த இ கவர்னன்ஸ்லேருந்து வந்திருக்கு. டிஎன்இஜிஏ, டிஎன்இஜிஏ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஸ்டேட்டோட நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேஷ்னல் இ கவர்னன்ஸ் பிளான், அதுபடி இவங்க வந்து என்இஜிபி படி டிஎன்இஜிஏ 2007 வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஸ்டேட்டோட எல்லா இ கவர்னன்ஸ் இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இ சேவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ், நிகழ்நிலை சேவைகள் தருவது. டிஎன்ஜிஐஎஸ், டிஎன்ஜிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ரிமோட் சென்சிங் டெக்னாலஜி, தொலையுணர்வு தொழில்நுட்பம். பிளாக் செயின் பேக் போன், இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நம்பிக்கை இணையம்.
சோ இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு மாடல் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருந்தாங்க அதே क्वेश्चन தான் ரிப்பீட் ஆகி வருது 1 2 3 and 4 அடுத்து வந்து பாருங்க மாநில மகளிர் ஆணையம் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன் இவங்க வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா பாலின பிரச்சனைகளை கையாள்வது ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து கையாளுறாங்க மாநில பெண்கள் வள மையம் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல இவங்க வந்து குறிப்பிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா பெண்களுடைய முழுமையான அதிகாரம் அளிக்கிறத பத்தி இவங்க வந்து மெயினா வந்து இந்த ஆண் பெண் அதுல வந்து பெண்கள் மேம்பட்டு இருக்கிறதுக்காக பண்றாங்க தட் இஸ் ஈக்வாலிட்டி அதுக்கப்புறம் இவங்க வந்து எம்பவர்மெண்ட் அதிகாரம் அளிக்கிறது ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர் இது வந்து எதுக்காக பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாதுகாப்பு அளிப்பது ஸோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அதுக்கப்புறம் பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுது இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4321 அடுத்து சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள் ஸோ இது வந்து யார் யார் தான் இதில் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து மெயினாக ஆதரவற்ற விதவை தான் இந்த தையல் மிஷின் இந்த திட்டத்தில் வந்து ஆதரவற்ற விதவை இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து கொடுக்குறாங்க ஸோ 3 மட்டும்தான் கரெக்டு மற்றபடி இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது இன்கம் லிமிட் வந்து இருக்குது இங்கே வந்து இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பெனிஃபிஷியரி ஷுட் ஹாவ் ஃபீமேல் சைல்ட் ஸோ குழந்தை இருக்கணும் அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து தவறானது மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்வருவனவற்றில் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ நான் சொன்னல குவஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க நிறைய விஷயம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஆல்ரெடி ஹிஸ்டரியை பத்தி 2-3 குவஸ்டின் பார்த்தோம் இப்போ அதே தான் ரிப்பீட் ஆகி வருது ஸோ வாழ்நாள் ஆல்ரெடி சொன்னது தான் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் கல்வி தகுதி இது 3 விஷயம்தான் பேஸ் பண்ணி தராங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஸோ 1, 2, and 3 நோயுற்ற தன்மை அதாவது இதை பத்தி தான் இது இதை பேஸ் பண்ணி தான் ஹெச்ஏ வந்து கால்குலேட் பண்றது இல்லை அதுக்கடுத்து பாருங்க எந்தெந்த பார்ட்டியில யார் யார் தான் மெயினா இருந்திருக்காங்க யார் தொடங்கி இருக்காங்க ஸோ இதுதான் இதுக்கான இது ஸோ இது வந்து பாருங்க சுதந்திர உழைப்பாளர் கட்சி இதை பொறுத்த வரைக்கும் பிஆர் அம்பேத்கர் தான் வந்து தொடங்கியிருக்கார் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி நெக்ஸ்ட் வந்து பாரதிய ஜனதா சங்கம் இதை பொறுத்த வரைக்கும் தீன் தயாள் உபாத்யாயா அவர் தான் வந்து தொடங்கியிருக்கார் சுதந்திர கட்சி சுதந்திர கட்சியை பொறுத்த வரைக்கும் சி ராஜகோபாலாச்சாரி சுதந்திரா பார்ட்டி சொல்லுவோம் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் ஏ கே கோபாலன் ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும் போது தான் லேர்ன் பண்ணிப்போம் ஸோ இதெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணுங்க 3, 4, 1, 2 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் அடுத்து தமிழகத்தில் இ மிஷன் குழு SCMT இன் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோம்னா தேசிய மின் ஆளுமை திட்டத்தின்படி திறன் மேம்பாட்டு முயற்சியின் ஒரு பகுதி அதாவது இ கவர்னன்ஸ் பிளான்ல கெப்பாசிட்டி பில்டிங் தான் இந்த எஸ்சி ஸ்டேட் இ மிஷன் டீம் ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2019 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டாஷ் இடத்தில் உள்ளது ஸோ நிதி ஆயோக் ரிப்போர்ட் படி தமிழ்நாடு வந்து எந்த பிளேஸ்ல வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல வந்து இருக்கு இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் குக் கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன ஸோ இது வந்து என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் வில்லேஜ் ஹேபிடேஷன் ஸ்கீம் ஸோ தமிழ்நாடு ஹேபிடேஷன் ஸ்கீம் தான் வந்து இந்த தாய் ஸ்கீம் அடுத்து அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாக 27% ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து தெரியும் ஸோ இது வந்து என்ன குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஆல்ரெடி நமக்கு வந்து தெரியும் மண்டல் குழுன்னு அதை தான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1991
அதுக்கப்புறம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் கீழ்கண்ட பெயரில் அறியப்பட்டது. ஸோ இதுவும் நமக்கு தெரியும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் செயலியல் கற்றல் முறை செயல்படுத்தப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளிகளில் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி, இது வந்து மிடில் ஸ்கூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இதுவும் வந்து இந்த பார்ட்டி சார்ந்து தான். ஸோ எந்தெந்த பார்ட்டிக்கு என்னென்ன சிம்பிள்ஸ், ஸோ ஜனதாதளம், ஜனதாதளம் பொறுத்த வரைக்கும் அம்பு. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்சா, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லும் அம்பும். அதுக்கப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்களுக்கு ஏணிப்படி. அதுக்கடுத்து ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி, ஏர்கலப்பை. ஸோ நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு ஒரு டாபிக் யூனிட் லைன்ல இருக்கு, அதுல இருந்து வந்திருக்கலாம். 4321. அடுத்து இசிஜிஎல் இசிஎல் ஜிஎஸ் திட்டம் என்பது. ஸோ இந்த இசிஎல் ஜிஎஸ் திட்டம் என்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவசர கால கடன் உத்தரவாத திட்டம், எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். அடுத்து சென்னையில் 5வது நீர்த்தேக்கம் கட்டப்படுவது, 5th வாட்டர் ரிசர்வாயர், எங்கே வந்து கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் கட்டுறாங்க. அடுத்து தமிழக கல்வி திட்டத்தில் 3 மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா 1965, ஆனால் தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 1987 தொடங்கப்பட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஆதரவு திட்டம் யாருக்கான நலத்திட்டம், ஸோ இந்த ஸ்டெப்னா சப்போர்ட் ட்ரைனிங் கம் எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து யாருக்கான திட்டம், 1986 to 1987 பெண்களுக்கான திட்டம் இது. அடுத்து பெரியார் ஆதரித்த சுயமரியாதை திருமணங்கள் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்கவும். ஸோ இது வந்து சுயமரியாதை திருமணம், அதை பொறுத்த வரைக்கும் எது வந்து சரியில்லாதது, தொடர்பு இல்லாததுன்னு கேட்குறாங்க. பிராமணர் புரோகிதர் இல்லாத நடத்தப்பட்டது, இது வந்து கரெக்ட். எந்த மத சார்பு வழக்கங்களும் பின்பற்றப்படவில்லை, இதுவும் கரெக்ட். மணமகன் மற்றும் மணமகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர், இதுவும் கரெக்ட். இது வந்து அரசு பதிவாளர் முன்னிலையில் நடைபெற்றது, ஸோ இது வந்து தவறு. ஆனா இங்க ஆன்சருக்கு தொடர்பு இல்லாதுன்னு கேட்டிருக்காங்க, ஸோ இதுதான் கரெக்ட். அடுத்து இந்த குழு சம்பந்தமான கேள்வி, இதெல்லாம் நம்ம 8th ஓல்டு புக்ல வந்து இருக்கு, இது ரிலேட்டடா நான் கிளாஸ்லயும் சொல்லியிருப்போம். கால முறைப்படி வரிசைப்படுத்துக, ஸோ இந்த குழுவோட கால முறைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெலி குழு வந்திருக்கு, அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாட்லர் குழு வந்திருக்கு, அதுக்கடுத்தது ராதாகிருஷ்ணன் குழு, அதுக்கப்புறம் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இது வந்து ராதாகிருஷ்ணன் குழு, இது ரேலி கமிஷன், இது வந்து சாட்லர் கமிஷன். ஸோ 2143. அதுக்கடுத்து நிதி ஆயோக்கின் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டின்படி 2019 தமிழ்நாடு பெற்றிருக்கும் இடம், இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ். ஸோ ஒரே கொஸ்டினே, போன தடவை ஆப்ஷன் இப்படி இருந்தது 4 ஆப்ஷன், ஸோ ஒரே கொஸ்டினே ரிப்பீட் ஆகுது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதல் இடத்தில் திகழ்கிறது. ஸோ எங்கெங்க தான் சிமெண்ட் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் விருதுநகர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி. ஸோ இந்த பிளேஸ்ல தான் சிமெண்ட் உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கு. ஸோ 1, 3 சரி, அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி. அடுத்து பின்வருவனவற்றில் எது தாய் திட்டத்தின் தொடர்புடையது. ஸோ சில ஸ்கீம் பேசிக்காக வச்சுக்கிறாங்க, அதுல இருந்து தான் ரிப்பீட்டாக கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ தான் தாய் திட்டம் வந்து பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம், தமிழ்நாடு வில்லேஜ் ஹாபிடேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். அதுக்கடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். ஸோ இதுல வந்து எது வந்து அதிக மனித மேம்பாட்டு குறியீடு உள்ள மாவட்டங்களை தெரிவு செய்க. ஸோ இதில் வந்து எதாவது ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தா கன்னியாகுமரி தான் நமக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே அவங்க வந்து எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே பெட்டராக தான் இருக்காங்கன்னு. ஸோ கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் விருதுநகர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி. ஸோ இவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து ஹை லெவலில் வந்து இருக்காங்க.
So 1, 2 and 5 தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து சென்னை மாநில ஆலைகளுக்கு பொருளுதவி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஸோ மெட்ராஸ் ஸ்டேட் 82 இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட, இது வந்து 1922 வந்திருக்கு. பொருளுதவி சட்டம் ஆலைகளுக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கான எய்டு 1922. முதல் மாநகராட்சி சென்னை மாகாணத்தில் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எப்போ வந்திருக்கு பார்த்துக்கோங்க, 1688 வந்திருக்கு. அடுத்து கீழ்காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அதை பொறுத்த வரைக்கும் எது எதை ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, மனிதர்களின் தன்மை, அதுக்கப்புறம் சூழல், என்வரான்மெண்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட். இதை மூணு பேஸ் பண்ணி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டிட்டர்மின் பண்ணுறாங்க. ஸோ 1, 2 and 3. அதுக்கப்புறம் இந்த இ கவர்னன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ தமிழக அரசின் பார்வை அல்லது நோக்கம் என்பது சாதாரண மனிதன் அரசின் சேவைகளை அவன் குடியிருப்பு வட்டாரத்திலேயே அணுகுமாறு ஏற்பாடு செய்வது. ஸோ இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் சர்வீஸும் நார்மலாக நம்ம வந்து கையிலே வீட்டுக்கே தேடி வர மாதிரி, இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. இது வந்து கரெக்டு தான். பொது சேவை மையங்கள் மூலமாக திறம்படவும் வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குதலாகும். ஸோ எஃபிஷியன்சி, டிரான்ஸ்பரன்சி, ஏன்னா நிறைய ஊழல் தான் நடக்குதுன்றதுக்காகவும் இந்த இ கவர்னன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். அதனால் ஆப்ஷன் பி, ஏ அண்ட் ஆர் இரண்டும் உண்மை, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். அடுத்து டேஷ் வளர் இளம் பருவத்தினருக்கான நலத்திட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வழி திட்டம், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஹெல்த் ப்ரோக்ராம் ஸ்கூல்ஸில் வந்து 1999 கொண்டு வந்தாங்க சொன்னால, ஸோ அந்த திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வழக்கறிஞராக லாயராக இருக்கிறவங்க வந்து சத்யஸ்ரீ ஷர்மிளா. அடுத்து இந்த மேரேஜ் ஸ்கீம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏழை விதவை மகளின் திருமண உதவி திட்டம், இது வந்து ஈவீரா மணியம்மையார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் விதவையோட மகளுக்கான திட்டம் ஈவீரா மணியம்மையார். அதுக்கப்புறம் விதவை மறுமணம், இது வந்து வெறும் விதவையே மறுமணம் பண்ணிக்கிறேன்னா தர்மம்பல், அவங்களோட மகளுக்கு கல்யாணம்னா ஈவீரா மணியம்மையார். அதுக்கப்புறம் அரசு அனாதை இல்லங்கள், இது வந்து சத்யா அம்மையார். அதுக்கப்புறம் தையல் இயந்திரம் இலவச வழங்கல் திட்டம், இது வந்து சத்தியவாணி. தையல் இயந்திரம்னா அரசு அனாதை இல்லங்கள்னா சத்யா அம்மையார். ஜென்ரலா ஆஃபினி ஸ்கீம் கேட்டால் அன்னை தெரேசா அந்த ஸ்கீம். ஸோ இது வந்து 2, 4, 1, 3, இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இதான் ஓவரால் யூனிட் 9 இந்த 6 கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டின் நமக்கு வந்தால் கூட கெயின் தான். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ரிவிஷன் கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.